அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஜே ரோஸ் ரெசிபீஸ். இப்போ நான் உங்களுக்கு சால்மோன் மேஷ்ட் பொட்டேட்டோ கிரில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இன்ஷால்லா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து சால்மோன் ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பிக் சங்ஸாக இல்லாமல் ஸ்மால் ஸ்லீட்ஸாக போட்டு வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறமா வந்து கார்லிக் கிளவுஸ், ஒரு பெரிய கார்லிக் நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கபாப் மசாலா கொஞ்சோண்டு. அப்புறம் இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து பெப்பர், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸு, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரே ஒரு லெமனு, 2 பொட்டேட்டோ நல்லா நம்ம வந்து இது பாயில் பண்ணி இது பண்ணி வச்சுக்கணும், ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்ஷால்லா இதில் கொஞ்சோண்டு பொட்டேட்டோவில் கொஞ்சோண்டு மஞ்சள் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேரினேஷன் பண்ணுறதுக்கு இந்த இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டு இடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்லிக் வந்து நம்ம ஒரு 2-3 பீஸ் மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இடிக்கலாம். இப்போ இது நல்லா இடிஞ்சிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃபைனாக இடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பெப்பரும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் போட போகிறோம். இந்த ஆனியன் லீவ்ஸ் சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா இடிச்சிக்கலாம். இப்போ இந்த கபாப் மசாலா போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டோம், பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெயும் லெமனும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம வந்து அதை வந்து லெமன் ஊத்திக்கலாம். இப்போ லெமன் ஊத்திக்கிட்டாச்சு நம்ம. இப்போ வந்து ஒரு வாட்டி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா இது பண்ணிட்டு திருப்பி இந்த முட்டையை நம்ம இதில் போட்டுடணும். போட்டுட்டு இதை ஒரு வாட்டி நம்ம இடிச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஃபிஷ்ஷில் மேரினேட் பண்ணிட வேண்டியது. கொஞ்சோண்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். இந்த
இந்த மேரினேஷனே செம டேஸ்டாக இருக்குது, இது அப்படியே சாப்பிடலாம் போல். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா உரப்பு புளிப்பு உப்பு ஏன்னா பெப்பரு கார்லிக் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த மேரினேஷனே உங்களுக்கு வந்து செம சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு, இப்போ இந்த ஃபிஷ்ஷில் போட்டுடலாம். இது வந்து ஒரு அம்மியில் அரைச்சி அரைச்சி பண்ணால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும் கண்டிப்பாக. அந்த உரலில் இடிக்கும் போது அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வரும் இன்ஷால்லாம். ஸோ அந்த பொட்டேட்டோ பாயில் ஆகிட்ருக்குது. இதில் வந்து நம்ம மேஷ் இது மசாலா தடவிடலாம். இப்போ நம்ம நல்லா மசாலா போட்டோம். இந்த இடையிலலாம் நல்லா மசாலா படுற மாதிரி ஸ்லீட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதிலலாம் நல்லா படுற மாதிரி நல்லா மசாலா போட்டாச்சு. 10 to 15 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேன் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா நம்ம பாயில் பண்ணிட்டோம். இதை வந்து கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட வேண்டியதான், சரியா? பாயில் பண்ணி நம்ம வந்து பொட்டேட்டோ எடுத்தாச்சு. இந்த பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவில் நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம், ப்ளஸ் வந்து இந்த ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பிளேட்டிங் பண்ணுறதுக்காக இது வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன், இதில் ஆலிவ் ஆயிலும் விட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ். இப்போ நான் ஒரு 3 garlic லெஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த 3 garlic நான் சின்னதாக கட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷில் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுற பேனில் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு ஃபிஷ்ஷை வந்து நான் அப்படியே தூக்கி வைக்க போகிறேன். மசாலாலாம் கொஞ்சம் நிறையா இருக்குது, ஸோ இதில் வந்து இது இப்படி மேரினேட் பண்ணிவிட்டு எடுத்து மேலே போட்டுட்டு அப்படியே தூக்கி வச்சுருவேன். இது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், ப்ளஸ் அந்த மசாலாவும் கரியாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுடலாம். அலஹம்துலில்லா திருப்பியாச்சு. இப்போ இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணதை நான் நடுவில் பிளேட்டிங் பண்ணுறதுக்காக வைக்கிறேன். இப்போ வந்து ஃபிஷ் அலஹம்துலில்லா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். ஃபிஷ்ஷை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் பிளேட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இது மேலே நம்ம வைக்க போகிறோம். அலஹம்துலில்லா நம்மளோட
salmon smashed potato grill ready aayiruchu. இப்போ நம்ம வந்து இந்த முதல்ல கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ், ஸோ இதை வந்து நான் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த கார்லிக் வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்ன பீஸாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம்ல, ஸோ அதை வந்து இதுக்கு மேலே அப்படி போட்டுறேன். இதுக்கு மேலே நம்மளுடைய ஹீன்ஸ் கார்லிக் மைனஸ், இது ஆப்ஷனல் தான், போடணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி வேணும்னா. இன்ஷால்லாஹ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்களை ஒரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.